தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணியாமல் அலட்சியமாக சுற்றித் திரிந்து வருகின்றனர். இதனால் தொற்று மேலும் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு தற்போது அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக உயர்ந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அரசின் எச்சரிக்கையை பெரும்பாலான மக்கள் கடைபிடிப்பதில்லை. கடை வீதிகளில் கூட்டம் கூட்டமாக முகக்கவசம் அணியாமல் அலட்சியமாக செல்கின்றனர். பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் வலம் வருகின்றனர். இதுபோன்ற அலட்சிய போக்கால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பேருந்துகளில் பயணிக்கும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என பேருந்தின் நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இப்போ வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பொதுமக்கள் வர பஸ்ஸுகள் ஏறும்போது இறங்கும்போது மாஸ்க் அணிவிச்சுட்டு வந்தாங்கன்னா மற்ற பயணிகளுக்கு பரவாமல் இருக்குது. ஏன்னா வரும்போது எல்லோரும் பயணிகள் போகிற சளி, இரும்பல், தும்மல் இந்த மாதிரி செகண்டில் எல்லாம் ஏறிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பயணிகள் பக்கத்துலேயே நின்று பயணிக்கிறாங்க, யாரும் மாஸ்க் போடுறதும் இல்லை. நடத்துனர் வந்து எல்லாத்திட்டையும் ஏறும்போது இறங்கும்போது மாஸ்க் போட சொல்லி அறிவுறுத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் இருக்கிறதுனால இது முக்கியமாக நாங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அதனால் நாங்கள் வந்து விழிப்புணர்வோடு தான் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். பொதுமக்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கொஞ்சம் கடைபிடிச்சி வந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு வலியுறுத்தினும் பேர்லேயே ஓரளவுக்கு கொரோனா வந்து கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு மதுபான கடைகளில் மது பிரியல்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் மது பாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். 90% பேர் முகக்கவசம் அணியாமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தொற்று மேலும் பரவாமல் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.